வேங்கடாத்ரி சமஸ்தானம் பிரம்மாண்டே நாஸ்தி கிஞ்சன வேங்கடேஷ சமோ தேவோ ந பூதோ ந பவிஷ்யதி. ஓம் நமோ வேங்கடேஷாய. திருமலா திருப்பதி தேவஸ்தானம் ஸ்ரீ வேங்கடேஸ்வரா பக்தி சேனல் இணைந்து வழங்கும் ஸ்ரீமத் பகவத்கீதை பாராயணத்திற்கு அனைவரையும் வரவேற்கிறோம். கிருபாதமஹம் வந்தே பரமானந்த மாதவம். கராரவிந்தேன பதாரவிந்தம் முகாரவிந்தே விநிவேஷயந்தம் வடஸ்ய பத்ரஸ்ய புடேஷயானம் பாலம் முகுந்தம் மனசா ஸ்மராமி. வசுதேவ சுதம் தேவம் வம்சசாணுரமர்தனம் தேவகீ பரமானந்தம் ஜகத்குரு. நம்மளுடைய இந்து தர்மத்தில் பலவிதமான செயல்கள் செய்யும் முன்பு அதை குறித்து ஒரு மனோநிலை வைத்து கொண்டு அதை செய்கிறோம். அதனாலேயே ஒவ்வொரு காரியம் செய்யும் பொழுது தியான ஸ்லோகம் என்று ஒன்று சொல்கிறோம். இந்த பகவத்கீதையினுடைய தியான ஸ்லோகத்தில் பார்த்தாய பிரதிபோதிதாம் பகவதா நாராயணேன ஸ்வயம் வியாசேன க்ரதிதாம் புராண முனினா மத்யே மகாபாரதம் அத்வைதாமிருதவர்ஷிணீம் பகவதீம் அஷ்டாதசாத்யாயினீம் அம்பத்வா மனுசந்ததாமி பகவத்கீதே பவத்வேஷினீம் என்று ஆரம்பிக்கிறோம். அம்பத்வாம் ஹே அம்பா தாயே அப்படின்னு கூப்பிட்றோம். பகவத்கீதையான தாயை துவாம் அனுசந்ததாமி உன்னை அனுசந்தானம் செய்கிறேன். அகம் அனுசந்ததாமி உத்தம புருஷத்தில் இருக்கு நான் செய்கிறேன் அனுசந்தானம் செய்கிறேன். எப்படிப்பட்ட பகவத்கீதை பவத்வேஷினி இந்த சம்சாரங்கிறத அறுக்கக்கூடியதான பிறப்பு இறப்பு என்று சொல்லக்கூடியதான இந்த சம்சாரத்தை துவேஷிக்கக்கூடியதான உள்ள இந்த பகவத்கீதையான தாயே உன்னை அனுசந்தானம் செய்கிறேன் என்று ஆரம்பிக்கிறோம். அது ஒன்று இல்லாமல் பார்த்தாய பிரதிபோதிதாம் பார்த்தனின் பொருட்டு. பார்த்தன் என்றால் பிருச்சுவின் மகன். பிருச்சு என்றால் குந்திக்கு பிருச்சு என்று பேர். அவருடைய மகனுக்கு பார்த்தன் என்று பேர். பார்த்தாய பார்த்தாய நாலாவது வேற்றுமை. பார்த்தனின் பொருட்டு பிரதிபோதிதாம் உபதேசிக்கப்பட்டது யாரால் என்றால் பகவதா நாராயணேன ஸ்வயம் மூன்றாவது வேற்றுமை. பகவானாகிய ஸ்வயமான பகவானாகிய நாராயணனால் ஸ்வயமே உபதேசிக்க பண்ணப்பட்டது. அது ஒன்று இல்லாமல் வியாசேன கிரதிதாம் புராண முனினா. புராண முனினா மனநசீலகா முனிஹி அப்படின்னு அர்த்தம் பண்ணுறது சாஸ்திரத்தில். மனநம் பண்ணிகிட்டே இருக்கா அவள் தான் முனி. புராண முனினா ரொம்ப பழமையான முனியானா. அப்பேற்பட்ட வியாசேனா வியாச மகர்ஷியினால் கிரதிதாம் நன்றாக கட்டப்பட்டுள்ளது. எங்கேன்னா மத்தியே மகாபாரதம் மகாபாரதத்துக்கு நடுவில் நன்றாக கட்டப்பட்டுள்ளதான அம்ப துவாம் அனுசந்ததாமி என்று அங்கே அன்வயம் பண்ணணும். அது ஒன்று இல்லாமல் அத்வைதாமிருத வருஷினீம் அத்வைதம் என்ற அமிர்தத்தை எப்பொழுதும் வருஷிச்சித்தின்றே இருக்கக்கூடிய பகவதீம் இதுவும் பகவதி தான். பகவதீம் பாக்யம் என்ற சொல்லை உடையதான பகவதீம் அஷ்டாதசாத்தியாயினீம் பதினெட்டு அத்தியாயங்களை உடையதான ஹே அம்பா துவாம் அனுசந்ததாமி உன்னை நான் அனுசந்தானம் செய்கிறேன் பகவத்கீதே துவாம் அனுசந்ததாமி அப்படின்னு ஆரம்பிக்கிறோம் அந்த ஸ்லோகத்தை. அதற்கு முன்னாடி நம்ம வந்து குரு பிரார்த்தனை மற்றும் சங்கல்பத்தோட இந்த நிகழ்ச்சியை துவங்கலாம்.
ஸ்ரீ குரு பிரார்த்தனா. குரு பிரம்மா குருர் விஷ்ணுர் குருர் தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நம. ஸ்ரீநிவாச பிரார்த்தனா. நமஹ க்ஷீராப்தி நாதாய வைகுண்டாச்சலவாசினே முகுந்தாய நமோ நித்யம் அனந்தாய நமோ நம. அத ஸ்ரீமத் பகவத் கீதா பாராயண சங்கல்ப ஸ்ரீமதாதிவராஹ க்ஷேத்ரே விராஜமானஸ்ய அகிலாண்ட கோடி ப்ரஹ்மாண்ட நாயகஸ்ய ஸ்ரீ பத்மாவதி ஜானே பகவதஹ ஸ்ரீ வெங்கடேஸ்வர ஸ்வாமினஹ திவ்ய சந்நிதௌ ஜகத்குரோ ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மனஹ அனுக்ரஹேண சமஸ்த ப்ரபஞ்சஸ்ய விசேஷதஹ பாரத தேசஸ்ய உத்தரோத்தர சுப சம்பத் சமிருத்யர்த்தம் ஸ்ரீமத் பாரத தேச கத தபஸ்வி ஜன தபோபல விருத்தி த்வாரா சமஸ்தஸ்யாபி மாணவ சமாஜஸ்ய சர்வாரிஷ்ட பரிஹாரார்த்தம் ஏதத் தேசவாசினாம் சர்வேஷாம் சஜ்ஜனானாம் யோகக்ஷேமார்த்தம் ராஷ்ட்ரவிரோதினாம் நிவர்ஹணத்வாரா ஜனானாம் சித்தசாந்தி சித்தஸ்தைர்ய சந்தோஷாதி அபிவிருத்யர்த்தம் ஏதத் தேசவாசினாம் பரஸ்பர வித்வேஷ பரஸ்பர நிந்தா பரஸ்பர ஹிம்சாதீனா நிவிருத்யர்த்தம் பரஸ்பர சௌமனஸ்ய சித்யர்த்தம் சமஸ்த பாபக்ஷயார்த்தம் ஸ்ரீமன்நாராயண பிரீத்யர்த்தம் ஸ்ரீ பரமேஸ்வர பிரீத்யர்த்தம் ஸ்ரீமத் பகவத்கீதாயாஹ அகண்ட பாராயணம் கரிஷ்யாமஹே. ஸ்ரீ கீதா பிரார்த்தனா. ஸ்ரீவத் சாங்கம் மஹோரஸ்கம் வனமாலா விராஜிதம் சங்க சக்ரதரம் தேவம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். பார்த்தாய பிரதிபோதிதாம் பகவதா நாராயணேன ஸ்வயம் வியாசேன க்ரதிதாம் புராண முனினா மத்யே மகாபாரதம் அத்வைதாமிருத வர்ஷிணீம் பகவதீம் அஷ்டாதசாத்யாயினீம் அம்பத்வாம் அனுசந்ததாமி பகவத்கீதே பவத்வேஷினீம். ஸ்ரீ வேதவ்யாச பிரார்த்தனா. வியாசம் வசிஷ்டநப்தாரம் சக்தே பௌத்ரமகல்மஷம் பராசராத்மஜம் வந்தே சுகதாதம் தபோநிதிம் யத்ர யோகேஸ்வர கிருஷ்ணோ யத்ர பார்த்தோ தனுர்தரஹ தத்ர ஸ்ரீர்விஜயோ போதிர் த்ருவாநீதிர் மதிர் மம. அக்ஷரா நாம காரோஸ்மி த்வந்த சாமாசிகஸ்ய ச அஹமே வாக்ஷய காலோ தாதாஹம் விஸ்வதோ முகஹ. அடுத்ததாக திரு உவே அனந்தபத்மநாபாச்சாரியார் நாம் சொன்ன ஸ்லோகங்களுக்கு வியாக்கியானம் செய்வார். அதை கேட்டு மகிழ்வோம். அக்ஷராணாம் அகாரோஸ்மி த்வந்த்வஹ சாமாசிகஸ்ய ச அஹமேவ அக்ஷயக்காலஹ
தாதாஹம் விஸ்வதோ முகஹ. ஓம் நமோ பகவதே வெங்கடேஷாய. 32வது ஸ்லோகத்தில் அத்யாத்ம வித்யா வாதானாம் அத்யாத்ம வித்யா வித்யானாம் வாத பிரபதாமகம் என்று அந்த ஸ்லோகம் முடிந்தது. ஞானம் சம்பாதிக்கிறோம். இன்றைக்கி பார்த்தோம்னா எத்தனையோ ஞானம், எவ்வளோ விஷயங்களில் நமக்கு ஞானம் இருக்குது. எனக்கு தெரியாததே இல்லைன்னு சொல்லிக்கிற அளவுக்கு நம்மளை சர்வஜ்ஞனாக நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். ஆனால் அந்த ஞானத்தை காட்டிலும் எந்த ஞானம்? அஸ்மத் வித்யா ஆத்ம வித்யா. ஞானேனஹீன பசுபிஷ் சமானஹா. ஞானம் இல்லாதவன்றவன் விலங்குகளைப் போல. ஞானம் இல்லைன்னா விலங்கு கிடையாது. விலங்கு ஸ்ரீமத் பாகவதத்தினுடைய பெருமையை அருளி செய்கிறார். பாகவதம் கேட்டிருக்கியா? பாகவதம் வாசிச்சிருக்கியா? பாகவதம் பற்றி ஏதாவது தெரியுமான்னார். என்னமோ ஒரு புஸ்தகம் இருக்குது சுவாமின்னார். இந்த பாரு, பாகவதம் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் காது கொடுத்து அந்த உபன்யாசத்தை நீ கேட்டிருந்தால் மட்டும்தான் உன்னுடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனம் உண்டு. நீ பிறந்ததற்கு ஒரு பிரயோஜனம் உண்டு. இல்லைன்னா நீ பிறந்ததனுடைய நோக்கமே உன்னுடைய தாயாருக்கு, உன்னுடைய அன்னைக்கு, அவளுக்கு பிரசவ வேதனையை அளித்ததை தவிர்த்து நீ வேறு எந்த காரியமும் உருப்படியாக பண்ணலை அப்படின்னாரு பாகவதத்தில். இதை மகான்கள் பேசும்பொழுது, பெற்ற தாய் வயிற்றில் பெருநோய் செய்ய பிறந்தார்களே. இவன் பிறந்ததனுடைய தானே ஒரே ஒரு பிரயோஜனம் என்ன அப்படி கேட்டால், அவள் அம்மாவுக்கு லேபர் பெயினை இன்க்ரீஸ் பண்ணினது மட்டும்தான் இவனுடைய பிறந்த பயன்கள். காரணம் என்னன்னா, ஆஜன்மனாயேன ஷட்டேன கிஞ்சித் சித்தம் விதாய சுகசாஸ்திர கதா ந பீதா. மனசை ஒருமுகப்படுத்தி ஒரு ஒரு மணி நேரம் உபன்யாசம் கேட்டிருக்கணும், இல்லை ஒரு மணி நேரம் பாகவதம் சேவிச்சிருக்கணும். சேவிக்கிறது தான் அர்த்தம். பாகவதத்தை புஸ்தகத்தை வாசிக்கிறது, பாகவத பாராயணம் பண்ணுறது, ஏதோ ஒரு விதத்தில் பாகவதத்தினுடைய தொடர்பு நமக்கு இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அதை உருப்பிடுவோமே தவிர்த்து அப்படி இல்லைனா உருப்பிட மாட்டோம்னு. அப்படியோ இல்லைன்னா அவன் என்ன பண்ணிட்டான், மனுஷ ரூபேன மிருகாக சரந்தி. அவன்லாம் ஆனிமல்ஸ் அப்படின்ட்டு. வேறு வழி இல்லைப்பா, நான் என்ன சொல்ல முடியும் அப்படின்னார். இது பாகவதம்னு சொன்னால் பாகவதத்தை மட்டுமே நாம் நினச்சக்கூடாது, அத்தியாத்ம ஞானம்ன்றதை நாம் புரிஞ்சுக்கணும். எந்த ஞானம் நமக்கு கர்ம பந்த விநிர்முக்தம், விடுமுக்தி, கர்மபந்தங்களிலிருந்து நமக்கு விடுதலை அளிக்குமோ அந்த ஞானம்தான் பிரதானமான ஞானம். மற்ற ஞானம்லாம் ஞானமே இல்லை. எத் கர்ம தன்ன பந்தாய யாவித்யாசா விமுக்தையே என்ற பிரஹ்லாதன் சொன்ன வார்த்தையை நாம் எப்பொழுதும் ஸ்மரித்து கொண்டிருக்க வேண்டியது. அடுத்தது வாதம்னு இருக்குது. வாதத்தினுடைய வகைகள்லாம் சென்ற உபன்யாசத்திலேயே நம்ம பார்த்தோம். வாதம் பண்ணுறதனுடைய பிரயோஜனமே என்னென்னா, ஒரு தீர்மானத்துக்கு வரணும். ஆர்கியூமெண்ட் அப்படின்னு சொன்னால் வெறும ஆர்கியூமெண்ட்டை சேக் ஆர்கியூமெண்ட் இருக்கக்கூடாது. தட் இஸ் கால்ட் அஸ் ஃபேக் ஆர்கியூமெண்ட்டு. ஒன்லி ஒரிஜினலாக உனக்கு ஒரு தீர்மானம், நீ என்ன எதிர்பார்க்கிறாயோ, அதாவது இதற்கு ஒரு ரிசல்ட் வரணும் அப்படின்றதாக சொல்லி சொல்லணும். ரிசல்ட் ஓரியன்ட் இல்லாத இடத்துல நாம் அனாவசியமாக பேசிகிட்டே இருக்கக்கூடாது. சில இடங்களில் நீங்கள் பார்க்கலாம், நம்ம மேலே மேலே ஆர்கியூமெண்ட் பண்ணிகிட்டே இருப்போம், பட் அவகிட்ட இந்த ரெஸ்பான்ஸ் வந்து வரவே வராது. அந்த அவளுடைய அவள் ரெஸ்பாண்ட் பண்ணுறதே என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டால் ஏடா இருக்கும். இது விதண்டாவாதம்னு பேர், ஜல்பம்னு பேர், விதண்டான்னு பேர். பெருமாள் பார்த்தான் இதெல்லாம் தேவையில்லைன்ட்டு. ஆர்கியூமெண்ட் அப்படின்றது ஆரோக்கியமாக இருக்கணும். ஆர்கியூமெண்ட்டுன்றது மேற்கொண்டு ஞானாபிவர்த்தகமாக இருக்கணும். நமக்கு ஞானத்தை வளர்க்கணும். நான் விரும்ப பேசுகிறேன் விரும்ப பேசுகிறேன்னா பேசி போயிருக்கணும். சில பேர் பார்க்கலாம் ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் பேசிகிட்டு இருப்பாள், பட் கண்டென்ட் ஓரியன்டாக பார்த்தோம்னா அவகிட்ட ஒன்றுமே கிடையாது. கண்டென்ட் ஓரியன்டாக இருக்கிறவ வாயை திறக்கிறதுக்கே யோசிப்பாள். ஒரு விஷயம் தமிழில் நாம் பார்க்குறோம், சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம்னு சொல்கிறோம். எனக்கு விஷயம் தெரிஞ்சுன்ட்டேன், நான் ஒருத்தர்கிட்டேருந்து ஞானத்தை சம்பாதிச்சுட்டேன்னு சொன்னால் போகிறது. அந்த சம்பாதித்த ஞானத்தை வாய்விட்டு மறுபடி பேசி பழகணும். அப்பொழுது தான் அந்த ஞானம் தரிக்கப்படும். ஒரு ஸ்லோகம் கற்றுண்டோன்னா அந்த ஸ்லோகத்தை 10 தடவை சொல்லி பார்க்கணும். ஒரு பாட்டு கற்றுக்கணுன்னா அந்த பாட்டை எல்லா ஸ்டேஜ்லேயும் பாடுறோம். இல்லை எப்போல்லாம் டைம் கிடைக்கிறதோ அந்த இடத்துல அந்த பாட்டை போய் பாடுறோம். நமக்கு தெரிஞ்ச ஒரு பாட்டு, நமக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பாட்டு. கல்யாணத்தில் ஊஞ்சல் போது அவரே பாடுவார், வாலண்டியராக வந்து பாடுவார். யாரும் பாடுன்னு கூட சொல்ல மாட்டேன், ஏன்னா அவர் அந்த பாட்டு பிடிக்க அவர் பாடணும்னு பாடுறார். அந்த மாதிரி ஒரு கெட் டுகெதர் நடக்கிறது, அங்கே போனால் ஒரு பாட்டு பாடுவோம், உடனே மைக் எடுத்துட்டு வருவார், அந்த பாட்டு பாடுவார். இவருக்கு பிடிச்ச ஒரு பாட்டை பாடுவார். பட் வேறு சம்பிரதாயம்னு வரும்போது நம்ம கற்றுட்டு தான் வாயை கூட திறக்க மாட்டோம், உம்மனா மூஞ்சி மாதிரி உட்காந்துட்டு இருப்போம். எதுக்குமே நான் செய்ய மாட்டோம், எதுக்குமே கவலைப்பட மாட்டோம். ஏன்னா அப்படின்னா எனக்கு ஞானம் இருக்குது கேட்டால் நம்மளை நாமளே நிறக்க விடம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். இங்கே பெருமாள் அழகாக சொல்லிவிட்டார், இங்கே பார்,
தெரிந்து கொண்ட விஷயத்தை மறுபடி 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 சர்ச்சைகள் பண்ணினால் மட்டும்தான் அது தரிக்கும். தரவர் பகவத் கிருப்பா ஒருத்தருக்கு இருக்கு அப்படின்னு கேட்டால் அவன் அழகாக பேசணும், அழகாக அதை பற்றி ஆர்கியூ பண்ணணும். அந்த ஆர்கியூமெண்ட்னால மேற்கொண்டு ஞான அபிவிருத்தியானது ஏற்படணும். அப்போ தான் அவனுக்கு பகவத் கட்டாட்சம் இருக்குன்னு அர்த்தம். உம்மனா மூஞ்சியாக உட்கார்ந்து அது பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டேன். சரி வாதம் பண்ணணும் ஆரம்பிக்கணும்னா முதல்ல அருகி ஓம்னு ஆரம்பிக்கணும். முதல்ல ஆரம்பிக்கணுமே, எதை சொல்லி ஆரம்பிக்கணும்? நம்ம தேசத்தில் எந்த ஒரு மொழியாக இருந்தாலும் முதல்ல ஆரம்பிக்கச்சே என்ன ஆரம்பிப்போம், அ என்றதான எழுத்து சொல்லி ஆரம்பிப்போம். ஆ என்றதான எழுத்தே மங்கள வாச்சகம். இப்படித்தான் சாஸ்திரங்கள் காண்பிக்கின்றன. சுவாமி ராமானுஜர் பிரம்மசூத்திரங்களுக்கு அத்தியுதமானது ஒரு வியாக்கியானத்தை இயற்றியுள்ளதை நாம் அறிவோம். அந்த வியாக்கியானத்தில் ஒரு விசேஷார்த்தம் பொதிந்துள்ளது. அது ரொம்ப டாப் சீக்ரெட்டான ஒரு விஷயம். சுதப்பிரகாஷிகாச்சாரியர் என்னும் மகான், அவருக்கு அபரவியாசர் என்பதாக பெயர். கலியுகத்தில் கண்கண்ட வியாசராய் அவர் இருந்தார். அந்த அளவுக்கு பெரிய ஞானம் உடையவர் அவர். அவர் பிரம்மசூத்திர வியாக்கியானம் சுவாமி ராமானுஜர் இயற்றியதை அவருடைய ஆச்சாரிய நடாதூரம்மாள் சொன்னதெல்லாம் அப்படியே அழகாக எழுதி வச்சார். எவ்வளோ பெரிய விஷயம். நமக்கு உபதேசம் பண்ணுறத ரெண்டு எழுத்து எழுதுறதுக்கு சோம்பேறி தலைப்படுறோம் நம்ம. அந்த காலத்துலலாம் டெக்னாலஜி கிடையாது, வெறும் ஓலைச்சுவடி, லைட்டு கிடையாது, சாயங்காலம் அஸ்தமிச்சு போச்சுன்னா இருட்டு வந்துடும். அந்த மாதிரிலாம் கஷ்டத்தில் மகான்கள் எவ்வளவு சேமித்து வைத்திருக்கிறார்கள். ஆச்சாரியன் சொன்னதை குறிப்பெடுத்து 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 அதை பக்காவாக கன்ஸ்ட்ரக்டிவாக ஒரு நோட்ஸ் எழுதி அதை ஒரு புக்காக டாக்குமெண்டேஷன், அதை ஒரு புக்காக ப்ரெசன்ட் பண்ணுறதுன்றது நம்ம சம்பிரதாயத்தில் பெரிய விஷயம். ரெண்டு நூல் பிரசித்தமாக இருக்குது. ஒன்று நம்பிள்ளை அருளிச்சேர ஈடு, அது வடக்கு திருவீதிப்பிள்ளை பட்டோலை பண்ணி நம்பிள்ளையினுடைய ஈடு. அவர் சாதித்ததையெல்லாம் திருவாய்மொழி வியாக்கியானமாக இயற்றப்பட்டிருக்கிறது. அதே போன்று நடாதூரம்மாள் சாதித்த ஸ்ரீபாஷ்யத்தினுடைய விவரணங்கள் எல்லாவற்றையும் சுதப்பிரகாஷிகாச்சாரியர் என்னும் சுதர்சன சூரி குறிப்பெடுத்து வைத்துக்கொண்டு அதில் மேலே ஃபஸ்ட்டு தடவை, செகண்ட் தடவை, தேர்ட் டைம், ஃபோர்த் டைம், ஏன்னா ஒரு நூலை ஒரே ஒரு முறை தான் ஆச்சாரியர்கள் உபதேசம் பண்ணுவான்னு அர்த்தம் இல்லை. ஒரு நூலை ஒவ்வொரு முறை அவர்கள் உபதேசம் பண்ணும் பொழுது ஒவ்வொரு புது புது அர்த்தங்கள் வரும். அந்த மாதிரி அவர் குறிப்பெடுத்து வைத்து கொண்டார். அந்த குறிப்பெடுத்து வைத்த விஷயங்களை எல்லாம் தொகுத்து, எல்லா சப்ஜெக்ட் மேட்டரையும் ஒன்றா தொகுத்து ஒரு புஸ்தகமாக போட்டிருக்கார், ரைட்டா? அதில் ஒரு பாயிண்ட் அது, பிரபத்யே பிரணவாகாரம் பாஷ்யம் ரங்கமிவ அபரம் பரஸ்ய பிரம்மணோ யத்ர சேஷித்வம் ஸ்புடமீக்ஷதே. முதல்ல நூலை வணங்க வேண்டும், அந்த நூலை நமக்கு உபதேசித்த ஆச்சாரியனை வணங்க வேண்டும், அந்த நூலுக்கு ஆதிகர்த்தாவாய் விளங்கக்கூடிய ஆத்தர் இருக்காரு அவரை வணங்க வேண்டும், எல்லாவற்றை காட்டிலும் பிரதானமாக எம்பெருமானை வணங்க வேண்டும். இதுதான் ஒரு மரபு. அந்த வணக்கத்தோடு இதை நமக்கு உபதேசிக்கக்கூடிய ஆச்சாரியர்களை நாம் சேவித்து கொண்டே இருந்தோம் எனால், அவர்களை வணங்கி கொண்டே இருந்தோம், நமக்கு ஞானம் விகாசமாகுது, ஞானம் மலருது நமக்கு. நூலை வணங்குகிறார், நூலினுடைய ஆசிரியரை வணங்குகிறார், அந்த நூலின் பொருளை வணங்குகிறார். ஒரே ஸ்லோகத்தில் எல்லாத்தையும் கொண்டு வந்து காமிக்கிறார் சுத்த பிரகாஷிகாச்சாரியர். நான் இந்த ராமானுஜ பாஷ்யத்தை சேவிக்கிறேன், சேவிக்கிறேன்னு அர்த்தம் இந்த இடத்துல வணங்குகிறேன் அர்த்தம். இந்த இடத்த சேவிக்கிறேன்ற கான்டெக்ஸ்டுக்கு படிக்கிறேன் அர்த்தம் இல்லை. இந்த ராமானுஜ பாஷ்யத்தை பிரபத்யே, பிரபத்யேன்னு அர்த்தம் நான் புகழாக அடைகிறேன். விபீஷணன் ராமபிரான் இடத்துல புகழ் அடைந்தார் போலே, கஜேந்திராழ்வான் விஷ்ணுவின் இடத்துல புகழ் அடைந்தார் போலே, பிரஹ்லாதன் ரிசம்பனிடத்தில் புகழடைந்தார் போலே, மகரிஷிகள் ராமனிடத்தில் புகழடைந்தார் போலே, அர்ஜுனன் கிருஷ்ணனிடத்தில் புகழடைந்தார் போலே, நான் இந்த நூலை சரணமாக அடைகிறேன். ஏன்னா நூலை உபாசிக்க வேண்டும். நூல் என்பது தற்பொழுது வாசிக்கும் திறன் மங்கிவிட்டது, கேட்கும் திறனும் மங்கிவிட்டது. அதனால் ஞானம் நமக்கு இல்லைன்றது கன்ஃபார்ம்டாக தெரியறது. அதை அக்செப்ட் பண்ணிக்கிற ஞானம் நமக்கு இல்லை, அங்கே தான் ப்ராப்ளம் வருது. அந்த நூலை வணங்குகிறேன், இந்த நூலை வணங்குவதனாலே நான் பரமாத்மாவை வணங்கிய பெருமை பெறுகிறேன். நூலை வணங்கினால், நூலை விழுந்து வணங்கினால் அது எப்படி பகவானை வணங்கின பெருமை ஆகும் அப்படின்னா, சுவாமி திருவரங்க க்ஷேத்திரத்தில் ரங்கநாத பெருமாள் எங்கே சேவை சாதிக்கிறார் அப்படின்னா, அங்கே ஆதிசேஷன் உள்ள பெருமாள் சேவை சாதிக்கிறார். ஆதிசேஷன் நடுவில் படுத்துட்டுருக்கார், ரைட்டு? ஒவ்வொரு ஊருக்கு போனோம், இப்போ திருமலைக்கு போனோம் ஆனந்த நிலைய விமானம்னு சொல்லுவோம், காஞ்சிபுரத்துக்கு வந்தால் புண்ணியகோட்டி விமானம்னு சொல்லுவோம், திருவள்ளூர் போனால் விஜயகோட்டி விமானம்னு சொல்லுவோம். அந்த மாதிரி ஒவ்வொரு ஊருக்கு ஒவ்வொரு விமானம் உண்டு. பகவானுடைய
கருவறைக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த கோபுரத்திற்கு விமானம் என்று பெயர். அந்த கருவறைக்கு மேலே இருக்கக்கூடிய கோபுரத்தை நான் கொண்டாடும் பொழுது ஸ்ரீரங்கம் திருவரங்க திருப்பதியில் மனுமுறையில் வருவது ஓர் விமானம், அந்த விமானத்திற்கு பிரணவாகார விமானம் என்று பெயர். இன்றைக்கும் கூகுளில் போனீங்கன்னா டக்குன்னு கூகுள் சர்ச்சில் வந்து டக்குன்னு கிடைக்கும். நம்மளாம் எதை சர்ச் பண்ணணுமோ அதை சர்ச் பண்ண மாட்டோம், ஆனால் இதை பார்க்கணும். பிரணவாகார விமானம் என்று பரவாசுதேவ பெருமாள் அந்த பிரணவாகார விமானத்தில் பிரயோக சக்கரம், ரெடி ஃபார் ஆக்ஷன், அந்த அந்த சக்கரத்தை ரெடியாக அப்படி கையில் வச்சுருப்பார், பிரயோகிப்பதற்காக கையில் வச்சுருப்பார். அந்த விமானத்தில் சுவாமி எழுந்தருளி சேவை சாதிக்கிறார். பிரணவாகாரம்னா என்ன அப்படின்னார், அகார உகார மகாரம், அதான் பிரணவம். ஆக்சுவலி இதை சபையில் சொல்லக்கூடாது, பட் ஜஸ்ட் லைக் தட் உங்களுக்கு புரியறதுக்காக சொல்கிறேன். ஓம் அப்படின்னு சொல்லக்கூடியதான வார்த்தைக்கு பிரணவம் பேர். இது உபதேசம் ஆகாமல் சொல்லக்கூடாது. இப்போ நான் வெறும் லெட்டராக தான் யூஸ் பண்ணினேன், அதை மந்திரமாக யூஸ் பண்ணலை, புரிஞ்சுக்கணும் நீங்கள். அந்த பிரணவம்ன்றது அகாரத்தோட உகாரத்தோட மகாரத்தோடு சேர்ந்துட்டு அந்த பிரணவாகார விமானத்துக்குள்ளே யார் இருக்கா, பெருமாள் சேவை சாதிக்கிறார், ரங்கநாத பெருமாள் சேவை சாதிக்கிறார். இப்போ ராமானுஜ பாஷ்யம் இருக்கு, அந்த பாஷ்யம் கூட இட் இஸ் கன்சிடர்ஸ் டு பி த பிரணவாகார விமானம் அப்படின்னார். யார், சுதர்சன சூரி என்னும் சுத பிரகாஷிகாச்சாரியர். சுவாமி பிரணவாகார விமானத்துக்குள்ளே ரங்கநாதன் இருக்கிறது புரியுறது, இந்த புஸ்தக பிரணவாகார விமான ஸ்வரூபம்னு என்ன புரியலையே, கான்டெக்ஸ்ட் புரியலையேன்னா, இந்த புஸ்தகம் ஆரம்பிக்கும் பொழுது சுவாமி ராமானுஜருடைய பாஷ்யம் ஆரம்பிக்கும் பொழுது அகில புவன ஜென்மஸ்தேம பங்காதிலே என்று அகாரத்தினாலே இந்த நூல் ஆரம்பிக்கப்படுகிறது. அடுத்தது இந்த நூலில் மூணாவது அத்தியாயத்தில் நடுவில் வரச்சே உக்தம் உக்தம் என்று வவல்ஸில் ஆரம்பிக்கிறது, உக்தம் சொல்லப்பட்டது என்று ஆரம்பிக்கிறது. ஊ என்பது இடையில் இருக்கக்கூடிய எழுத்து, கடைசியில் மா வரணும், மான்றது இம்முன ஆரணும். ராமானுஜர் தன்னுடைய நூலை முடிக்கும் பொழுது இதி சர்வம் சமஞ்சசம் அப்படின்னு முடிக்கிறது. ஓகே, என்டையர் திங் ஹாஸ் பீன் எக்ஸ்பிளைன்ட் அப்படின்ட்டு எல்லாம் கிளீனாக வித்தவுட் எனி டவுட்ஸ் இதை கம்ப்ளீட்டாக கிளாரிஃபை பண்ணி எடுத்து இதி சர்வம் சமஞ்சசம் என்று சுவாமி ராமானுஜர் எடுத்து காண்பிக்கிறேன். அப்போ ஆரம்பத்தில் அகாரம் இருக்குது, நடுவில் உக்காரம் இருக்குது, முடிவில் மகாரம் இருக்குது. இதில் இந்த நூலில் காண்பிக்கக்கூடிய விசேஷம் என்ன அப்படின்னு கேட்டால், ரங்கநாத பெருமாள் பரபிரம்மம் என்று சொல்லுகிறோமே, பரமாத்மா புருஷோத்தமன் என்று கொண்டாடுகிறோமே, அந்த பரபிரம்மத்தை இந்த நூல் விவரணம் செய்கிறது, இந்த நூல் நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறது. ஸோ பிரணவாகார விமானத்துக்குள்ளே நுழைந்து அங்கே பரம்பொருளாக பரபிரம்மமாக பரமாத்மாவாக விளங்கும் ரங்கநாத பெருமாளை சேவிக்கிறோம் கண்களினாலே, அவரை மனத்தினாலே நன்கு உணர்வதற்கு, ஞானத்தினாலே அவருடைய பெருமையை உணர்வதற்கு இந்த ராமானுஜ பாஷ்யம் அதே பிரணவாகார விமான ஸ்டைலில் அகார உகார மகாரத்தோடு கூடியதாக ரங்கநாதனின் அரும்பெருமைகளை விளக்கி புரிய வைக்கிறது அப்படின்னு சுத்த பிரகாஷகாச்சார் சொல்கிறார். இப்போ இது இதுக்காக இந்த ஸ்லோகத்துக்கு நீ கொண்டு வந்த பகவத்கீதையினுடைய 33வது ஸ்லோகத்துக்கு 10வது அத்தியாயத்துக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் என்று கேட்டால், அங்கே ராமானுஜ பாஷ்யத்தில் அகில புவன ஜென்மஸ்தேம பங்காதிலேன்னு ஆ என்பதாக ஆரம்பிக்கிறார், அகில என்று ஆரம்பிக்கிறார். ஒருத்தர் கேட்டார் ஏன் நிகில என்று ஆரம்பிக்கக்கூடாது, ஏன் சகல என்று ஆரம்பிக்கக்கூடாது, பர்டிகுலராக அகில என்று ஆரம்பிப்பதற்கு இஸ் தெர் இஸ் எனி ரீசன் பிஹைண்ட் த டெனர். ஆமாம், அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. என்ன ரீசன் சுவாமினார், இங்கே பாருங்கோ, சகல நிகில அகில எல்லாம் சினானிம்ஸ் தான், ஒரே மீனிங் தான். நீ அகில சொன்னால் அதான் மீனிங், நிகில சொன்னால் அதான் மீனிங், சகல சொன்னால் அதான் மீனிங். பட் இன் பர்டிகுலர் அகில என்று யூஸ் பண்ணதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா, ஆ என்பது மங்கள வாசகம். அ அப்படின்னு சொன்னாலே மங்களம் தெரியுமா உங்களுக்கு, அ அப்படின்னு சொன்னாலேயே மங்களம். நீ எந்த லாங்குவேஜ் எடுத்துட்டாலும், எந்த லாங்குவேஜ் எடுத்துட்டாலும், இப்போ இங்கிலீஷில் ஏன்னு நாம் சொல்கிறோம், பட் இங்கிலீஷில் ஏன்னு சொன்னாலும் ப்ரொனவுன்சேஷனில் ஆப்பிள்னு வரைச்சே அது ஏப்பிள்னா வருது, ஆஸ்திரேலியான்னு வரைச்சே ஏஸ்திரேலியானா வருது இல்லையா, ஏவ ஆவா தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். உடனே ஒருத்தர் கேட்டார் சார் ஏலியன்ஸுக்கு ஏதானே வருதுன்னு, அப்படிலாம் குறுக்குத்தனமாக கேள்வி கேட்கக்கூடாது, ஜென்ரலாக பார்க்கணும். ஆஸ்திரேலியா சொல்லச்சே ஏலியன்ஸ் வந்துடுத்து அப்படின்ற மாதிரி வச்சுக்கூடாது. அந்த ஆ ஏன்றதான ஒரு வவல் நாம் ப்ரொனவுன்ஸ் பண்ணும்பொழுது ஏன்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணினாலும், யூஸ் பண்ணும்பொழுது அதை அ என்பதாக தான் உபயோகப்படுத்துகிறோம்.
அப்ப அக்ஷரங்களுக்குள்ளே பிரதானமானது அ என்பதை புரிஞ்சுக்கணும். அ அப்படின்னு சொல்லிட்டாலேயே மங்களம். இன்னொரு விசேஷம் இருக்கு. அ அப்படின்னா யாரு? பகவான். தெரியுமா உங்களுக்கு? கோவில்களில் போய் அல்லது நம்முடைய இல்லங்களிலேயே சுவாமி பூஜை அறையில் இல்லை சுவாமி படத்துக்கு முன்னாடி போய் கைகளை குவித்து சுவாமி நமஸ்காரம் பண்ணுன்னு சொல்கிறான். கை கூப்பிடணும், அப்படி கையை கூப்பிடணும். இப்படி பண்ணுறது, இப்படி மடிச்சுக்கிறது, இப்படி மடிச்சுக்கிறது, இப்படி மடிச்சுக்கிறது அப்படின்னு சுவாமிக்கு ஃப்ளையிங் கீஸ் கொடுக்குறதுலாம் கூடாது அப்படின்வார். என்ன சுவாமி இது, எங்கள் காலத்தில் ராத்திரி வேளையில் பெருச்சால் இப்படி தான் சத்தம் போடும், பூச்சுக்கு பூச்சுக்குன்னு சத்தம் போடும், அதெல்லாம் தப்பு. கை கூப்பி சேவிக்கணும். அந்த கை குவித்து சேவிக்கும் பொழுது பகவானுக்கு சந்தோஷம் ஏற்படுறது. என்ன இது, என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டால், அ என்றால் பெருமாள் சர்வேஸ்வரன், அம் என்றால் இப்போ ராமஹா ராமௌ ராமஹா, ராமஹா என்பது ராமசப்தம், ராமம் என்பது ராமனை செகண்ட் கேஸ் எண்டிங், ராமனை அப்படின்னு அர்த்தம். அம் அ என்றால் பகவான், அம் அந்த பகவானை ஜலயதி இதி அஞ்சலிகி, உள்ளத்தை உருக்குகிறது. நாம் ஒரு காரியம் பண்ணினோன்னா இறைவனுக்கு உள்ளம் உருகுகிறது, உள்ளம் உருகுகிறது ஐயா அப்படின்னு. அவனை பார்த்தா இல்லை, அவனுக்கு உள்ளம் உருகிறது. அவனுக்கு எப்போ உள்ளம் உருகும்? அவனை பார்த்து நாம் இரு கையும் கூப்பி சேவித்தோமேனால் அம் ஜலயதி இதி அஞ்சலிகி. அஞ்சலி, அஞ்சலி அப்படின்னா அஞ்சலி என்றால் கை கூப்புதல். அம் அகாரவாச்சனான பகவானை உருக்குவது எதுவோ அதற்கு அஞ்சலி என்று பெயர். அஞ்சலிகி பரமாமுத்ரா க்ஷிப்ரம் தேவ பிரசாதினி என்று வாக்கியம், பிரமாண வாக்கியம். இதெல்லாம் சும்மா ஜஸ்ட் லைக் தட் ஏபிஎன் தான் இஷ்டத்துக்கு சொல்லிட்டு இருக்கார் நினைக்காதீங்க நீங்களா, இதெல்லாம் பிரமாணம். அஞ்சலிகி பரமாமுத்ரா, நீ பெருமாளை ப்ளீஸ் பண்ணுறதுக்கு. நம்ம ஏதோ தப்பு பண்ணிட்டோம், அவர் நம்ம பேரில் கோபம் இருக்கார், ஏதாவது நமக்கு அடித்து தள்ளின்னு இருக்கார். நாம் என்ன சொல்கிறோம் பெருமாள்கிட்ட? பெருமாளே நான் உங்ககிட்ட என்ன கேட்டேன், கண்டினியூஸாக நீ கஷ்டம் கொடுத்துட்டு இருக்க, ஓகே அது உன் சௌகரியம், நான் வேண்டான்னு சொன்னால் நீ கேட்க போகிறதில்ல, ஒரு ரெண்டு நாள் எனக்கு ரெஸ்ட் கொடுக்கக்கூடாதா அப்படின்னு கேட்குற அளவுக்கு சில பேர். அந்த சமயத்தில் பெருமாளை பார்த்து கை கூப்பணும், அடடா இந்த குழந்தை கஷ்டப்படுறான் போல இருக்கு, இவனுக்கு நாம் அனுகிரகம் பண்ணணும்னு பகவான் உள்ளம் உருகி விடுகிறது. அதனால தான் ரெண்டு கையை நன்னா தூக்கி கூப்பணும், அஞ்சலின்னு பேர். இப்படி அ என்றதான ஒரு எழுத்துக்கு எத்தனையோ அர்த்தங்கள் உண்டு, அவை எல்லாமே மங்கள சொற்கள். ஸோ மோரோர்லெஸ் அ என்பதான வார்த்தையை லெட்டரை யூஸ் பண்ணினோம்னா அது மங்களம். எப்படி தெரிகிறது? கிருஷ்ணன் சொல்கிறான், அக்ஷராணாம் அகாரோஸ்மி, எஸ் ஐ எம் த லெட்டர் அ அப்படின்னா பெருமாள். அக்ஷரங்களுக்குள்ளே ஆ என்ற அக்ஷரமாக நான் இருக்கிறேன். எனவே தான் சுவாமி ராமானுஜர் தன்னுடைய பிரம்மசூத்திர வியாக்கியான நூலை இயற்ற தொடங்கும் பொழுது நிகில புவன சகல புவன அப்படின்னு போடாமல் அகில புவன ஜென்மஸ்தேம பங்காதிலே என்று ஆரம்பித்தார். இப்படியாக வியாக்கியானங்கள் பலபடியாக காண்பிக்கப்படுகின்றன. இது சும்மா உங்களுக்கு ஜஸ்ட் லைக் தட் சொல்லியிருக்கனே தவிர்த்து இந்த மாதிரி நிறைய அர்த்தங்கள் பார்க்கலாம். எட்டிமலாஜிக்கல் டிரைவேஷன் பார்க்கலாம், லெக்சிகனில் போய் பார்க்கலாம், எல்லா இதுக்கு அர்த்தங்கள் நிறைய சொல்லப்பட்டிருக்கு. அக்ஷராணாமகாரோஸ்மி துவந்த்வாஹா சாமாசிகச்ச, துவந்தஹான காம்பவுண்ட் அப்படின்னு அர்த்தம், அன்மொழித்தொகை பண்புத்தொகை வினைத்தொகை அப்படின்லாம் சொல்லுவா. கர்மதாரய சமாசம், தத்புருஷ சமாசம், அவ்யயீபாவ சமாசம் அப்படின்லாம் சமாசங்களில் பல விதங்கள் உண்டு. பல அர்த்தங்களை பல வார்த்தைகளை எப்படி ஒன்றாக சேர்ப்பது அப்படின்னு பார்க்கணும் இல்லையா. அங்கே சிதறி கிடக்கக்கூடிய வார்த்தைகளை ஒன்றாக சேர்த்து ஒரே பொருளில் அவற்றை எப்படி புரிந்து கொள்வது என்பதற்காக இலக்கண மரபுப்படியாக இந்த தொகைகள் காண்பிக்கப்படுகின்றன. அதில் பெருமாள் சொல்கிறான், நான் துவந்துவம் அப்படின்றதான ஒரு சமாசம், துவந்துவா காம்பவுண்டாக இருக்கேன். ராமன் வரார், கிருஷ்ணன் வரார், இதில் யாருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது? ராமனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா கிருஷ்ணனுக்கு கோபம் வரும், கிருஷ்ணனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா ராமனுக்கு கோபம் வரும். இதை எப்படி சமாளிக்கிறது அப்படின்னா, சின்ன விஷயம் சொல்கிறேங்க, கோவில்களில் இந்த ப்ராப்ளம் வரும், விஷ்ணு ஆலயங்களில் இந்த ப்ராப்ளம் வரத்துக்கு வாய்ப்புகள் உண்டு. அதாவது என்னென்னா,
ஒரே சமயத்தில் ரெண்டு பேருக்கு மரியாதை பண்ணணும். முதல் தீர்த்தம் என்று சொல்லுவார்கள். முதலில் யாருக்கு தீர்த்தம் சாதிப்பது என்பதான ஒரு கேள்வி வரும். இப்போ ஒருத்தருக்கு ஒரு முதல்ல தீர்த்தம் சாதித்தால் மற்றொருத்தர் நான் என்ன அவரை விட இழப்பமா, என்ன நீங்கள் ஒதுக்கி வச்சுட்டீங்க, இனிமேல் இந்த கோவிலுக்கு நான் ஸ்பான்சர்ஷிப் பண்ண மாட்டேன் அப்படின்னு அவர் கத்துவார். அவருக்கு பண்ணினோம்னா இவர் கேட்பார், ஏன்பா என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியறது அப்படின்னு அவர் கேட்பார். ரெண்டு பேரும் ஒரே சமயத்தில் கோவிலுக்கு வந்துட்டார். ரெண்டு பேரும் தனித்தனியாக வந்தால் பிரச்சனையே கிடையாது, ஆனால் ரெண்டு பேரும் ஒரே சமயத்தில் வந்துட்டார். எதிரெதிர ரெண்டு பேரும் நின்றுருக்கான். இப்போ கோவில் கோவிலில் இருக்கிறவாளுக்கு பெரிய தர்ம சங்கடம். இதில் யாருக்கு நம்ம முதல் மரியாதை பண்ணுறதுன்னு ஒரு கேள்வி. அந்த சமயத்தில் அர்ச்சகர் பார்த்தா டெக்னிக்கலாக ஒரு காரியம் பண்ணினார். அவர் ரொம்ப சூக்ஷமாக புத்திசாலித்தனமாக ஒரு காரியம் பண்ணார். அர்ச்சகர்கள் கோவிலில் ரெண்டு மூணு பேர் இருப்பாள் இல்லையோ, அதே மாதிரி ரெண்டு மூணு வட்டில்கள் இருக்கும். தீர்த்தம் சாதிப்பதற்கு உரிய பாத்திரத்திற்கு வட்டில் என்பதாக பேர். நான் ஒன்று ஒன்றுத்துக்கும் டிஸ்க்ளைமர் போட்டு போட்டு சொல்ல வேண்டியதாக இருக்குது. அதாவது எக்ஸ்பிளனேஷன் கொடுத்து இதுனா அது அதுனா இது இப்படி புரிஞ்சுக்காதீங்க அப்படி புரிஞ்சுக்காதீங்க. ஏன்னா முன்னாடி மாதிரி வேகமாக சொல்லிகிட்டே போக முடியல. ஒன்று ஒன்றுக்கும் அர்த்தம் சொல்ல வேண்டியதாக இருக்குது. வட்டில்னு பேர் இருக்குது. வட்டில்னா அந்த பாத்திரம். தீர்த்தத்தை முகர்ந்து நமக்கு சாதிக்கிறார்கள் அல்லவா, அதுக்கு வட்டில் என்பதாக பேர். சுவாமி சன்னதியில் ரெண்டு மூணு வட்டில் இருக்கும். இவர் என்ன பண்ணார், ஒரு வட்டில் தான் எடுத்துட்டார். அதில் ஒரு உத்ரணி, உத்ரணி தான் அந்த ஸ்பூன், அந்த தீர்த்தம் கொடுக்குற ஸ்பூனுக்கு உத்ரணின்னு பேர். அதை போட்டுட்டு இன்னொரு அர்ச்சகர் இருந்தார், நீ எடுத்துக்கோ ஒரு வட்டில் அப்படின்ட்டு ஒருத்தர். ரெண்டு பேரும் உள்ள கர்ப்ப கிரகத்தில் படி இறங்கி வந்தால் ரெண்டு பக்கம் ரெண்டு பேர் நிற்கிறா, இல்லை யாருக்கு முதல் மரியாதைன்னு ஒரு கேள்வி வந்தது இல்லையோ. சைமல்டேனியஸாக ரெண்டு அர்ச்சகர்கள் ரெண்டு பேருக்கும் ஒரே சமயத்தில் தீர்த்தம் சாதிச்சா. இப்போ பாருங்கள் ப்ராப்ளம் சால்வ், உனக்கு முதலியா எனக்கு முதலியான், ராமனுக்கு முதல் மரியாதையா கிருஷ்ணனுக்கு முதல் மரியாதையானா. ராமன் வரார் கிருஷ்ணன் வராரு சொன்னால் முதல்ல என் பேரை ஏன் சொல்லேன்னு கிருஷ்ணன் கோச்சுப்பார். கிருஷ்ணன் வரார் ராமன் வராரு சொன்னார் என் பேரை ஏன் முதல்ல சொல்லலேன்னு ராமன் கோச்சுப்பார். இது எதுக்குடா வம்புன்னு ராமகிருஷ்ணோ ஆகதஹா, ராமகிருஷ்ணர்கள் வருகிறார்கள் என்று இருவரையும் சேர்த்து சொல்வது என்பதுதான் துவந்த சமாசம். ரெண்டு பேருக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது தான் துவந்த சமாசம். அதனால் பெருமாள், நான் சமாசங்களுக்குள்ளே துவந்த சமாசமாக இருக்கேன். இது சும்மா உங்களுக்கு புரிய வச்சுருக்கேன், கொஞ்சம் காமெடியாகவும் புரிய வச்சுருக்கேன் விஷயம் சொல்லி. ஆனால் இதை வந்து இலக்கண மரபுப்படி கற்றுக்கணும். சம்ஸ்கிருதம் கற்றுக்கிறதுலாம் வெறுமை உட்காந்து ஸ்லோகா போகிறோம் ஸ்லோகா போகிறோம் ஸ்லோகா போகிறோம். சம்ஸ்கிருதம் அக்ஷரங்களை பலியஸாக கற்றுக்கணும், சம்யுக்தாட்சரம் கற்றுக்கணும், கன்ஜங்க்ட் கான்சனண்ட்டை கற்றுக்கணும். எவ்வளவு இருக்குது நமக்கு அல்பஷ்ட காலோ பகவஷ்ட விக்னாகனு அதை கற்றுக்கணும். அந்த எழுத்துக்கள் இடத்துல ஒரு கமாண்ட் வரணும், எழுத்துக்களை லூசிடாக வாசிக்கிறதுல ஒரு கான்ஃபிடென்ஸ் வரணும். அது நமக்கு வரலன்னா வேறு யாருக்கு வரும், அந்த ஒரு நோக்கம் இருக்கணும். எனவே அக்ஷராணாம் அகாரோஸ்மி துவந்த்வாஹா சாமாசிகச்ச சாமாசிகம், ஏன்னா சமாசங்களுக்குள்ளே நான் துவந்த்வ சமாசமாக இருக்கிறேன். அகமேவ அக்ஷய காலா, அடுத்தது முக்கியமானது ஒன்று, காலம்னு ஒன்று இருக்கு பாருங்கோ. காலம்ன்றது அழியவே அழியாது. இறந்த காலம், காலம் இருக்கா இல்லையா, எதிர்காலம் இருக்கா இல்லையா, நிகழ்காலம் இருக்கா இல்லையா, காலம்ன்றது அழிவே அழியாது. ஒருத்தர் சொன்னார் இந்த பிரபஞ்சமே இல்லைனர் அதான் பிரளய காலம். பிரபஞ்சமே இல்லைனர் சிருஷ்டிக்கு முன்காலம் சிருஷ்டிக்கு பின்காலம். கிமு கிபி என்றால் என்ன பொருள், கிமு கிபி என்று சொல்லிக்கிறோம் என்ன அர்த்தம்னார், கிருஷ்ணாவதாரத்திற்கு முன் கிருஷ்ணாவதாரத்திற்கு பின் என்பது அர்த்தம். எல்லாம் காலம். இப்போ காலத்தை இடையிட்டு சொல்ல வேண்டும். பாகவதம் எப்பொழுது பிறந்தது, கிருஷ்ணாவதாரம் முடிந்து இத்தனை நாட்களுக்கு பிறகு பாகவதம் பிறந்தது. பகவத்கீதை எப்பொழுது யார் யாருக்கு சொன்னார்கள், கிருஷ்ணாவதாரத்தில் கிருஷ்ணன் அர்ஜுனனுக்கு சொன்னார். கிருஷ்ணாவதாரம் முடிந்த பிறகு வேதவியாசர் இந்த மகாபாரதத்தை முழுவதுமாக கம்போஸ் இயற்றி வைத்து ஜனமேஜய மகாராஜாவிற்கு வைஷம்பாயனராலே மகாபாரதம் உபதேசிக்கப்பட்ட பொழுது பகவத்கீதை உபதேசிக்கப்பட்டது. அப்போ கிபி அப்படின்னா கிருஷ்ணாவதாரத்திற்கு பின் என்று பார்க்க வேண்டும். கிபி 12வது நூற்றாண்டு, கிபி 13வது நூற்றாண்டு அப்படின்னா நம்ம கிருஷ்ணாவதாரத்துலேருந்து ஒரு காலத்தை போட்டுக்கணும். அதுதான் ஒரிஜினல், அதுதான் நமக்கு தேவையானது. எனவே சமாசங்களில் நான் துவந்த்வ சமாசம், அழியாத காலமாகவும் நானே இருக்கிறேன். காலம், இந்த காலத்தை யாராலையும் மாற்றவே முடியாது. ஆதியும் அந்தமும் இல்லாதபடியினாலே காலம் என்பது அழிவற்றது. நிகழ்காலம்னு சொன்னாலும், வருங்காலம்னு சொன்னாலும், இறந்த காலம்னு சொன்னாலும், சிருஷ்டிக்கு முன்பு சிருஷ்டிக்கு பின்பு என்றாலும், பிரளயத்திற்கு முன்பு பிரளயத்திற்கு பின்பு என்றாலும், நாம்
காலம் என்பதை சொல்லாமல் இருப்பதே இல்லை. காலம் பதில் சொல்லும், காலம் மாறும், காலம்தான் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறது. இதெல்லாம் ரொட்டீனாக நாம் சொல்லக்கூடிய வார்த்தைகள், யூஸ் பண்ணக்கூடியதெல்லாம் வார்த்தைகள். அநாதிர் பகவான் காலா நாந்தோஸ்ய த்விஜ வித்யதே. ரொம்ப கிளாரிட்டியோட காலத்திற்கு ஆதியும் கிடையாது அந்தமும் கிடையாது. விஷ்ணு புராணத்தில் பராசரர் மைத்ரேயருக்கு சொல்கிறார், அநாதிகி பகவான் காலா, காலா அநாதிகி, காலம் எப்போ ஆரம்பித்தது, காலம் எப்போ ஆரம்பித்தது தெரியவே தெரியாது. எப்போ எந்த காலம் ஆரம்பிச்சது, ஒவ்வொரு காலம் ஆரம்பித்து கொண்டே இருக்கு, அது அநாதி. நித்திய விபூதியில் போனோம்னா, பரமபதமான மோட்சத்துக்கு போனோம்னா, அங்கே டைம் லிமிட்டே கிடையவே கிடையாது. ஐடி கம்பெனி மாதிரி தான் பரமபதமும், டைம் லிமிட்டு கிடையவே கிடையாது நமக்கு. ஆனால் ஐடி கம்பெனியில் ஒர்க் லோடு அப்படின்னு சொல்லுவோம், பரமபதத்தில் போனால் ப்ளஷர் லோடு அப்படின்வோம். ஒவ்வொரு ஆனந்தம் சந்தோஷம் பொங்கி பிரவகிக்கும் அங்கே. அங்கே போனால் காலம் கிடையாது, சூரியன் சந்திரன் உதிக்கிறது அஸ்தமனம் ஆறுது, அப்போ நிமிஷம் கலா முகூர்த்தம் காஷ்டா, அப்புறம் என்ன சொல்கிறது, கார்த்தால மத்தியானம் சாயங்காலம், அப்புறம் தினம், அப்புறம் வாரம், அப்புறம் பக்ஷம், அப்புறம் மாதம், அப்புறம் ருத்து, அப்புறம் அயனம், அப்புறம் சம்வத்சரம், இப்படியே போயிட்டு இருக்கும் இல்லையோ, இப்படியே போயிட்டு இருக்கும் இல்லையோ. இதெல்லாம் எதுவுமே நித்திய விபூதியில் கிடையாது. அப்போ நித்திய விபூதியில் ஒருத்தர் புதுசாக போனாரா எப்படி சொல்லுவார் அப்படி கேட்டார். ரைட், இவர் புதுசாக வந்தார், நேற்றி தான் வந்தார், நேற்றுக்கு இன்றைக்கி அங்கே கிடையாது. ஆனால் அங்கே கூட காலமே கிடையாது, பட் காலத்தை வச்சு தான் அங்கே நாம் விவகாரம் பண்ணுறோம். அச்சேதனத்தில் ஒன்று காலம், ஆகையினால நான் காலமாக இருக்கிறேன். அதே மாதிரி எல்லா பதார்த்தங்களையும் படைக்கக்கூடிய ஹிரண்ய கர்ப்பர் திசைமுகன், நியூஸ் நார்த்து ஈஸ்ட்டு வெஸ்ட்டு சவுத்து, திசைமுகன் நாலு பக்கமும் மூஞ்சி இருக்கிறதுனால பிரம்மாவுக்கு என்ன பேர், திசைமுகன் என்று பெயர். நான் பிரம்மாவாக இருக்கிறேன் என்று பகவான் இந்த ஸ்லோகத்தினாலே காண்பித்தலுடையினான். சர்க்காணாமாதிரந்தஸ்ச மத்யம் செய்வாஹம் அர்ஜுன, அத்யாத்ம வித்யா வித்யானாம் வாதப் பிரபரதாமஹம், அக்ஷராணாம் அகாரோஸ்மி துவந்த சாமாசிகஸ்ய ச அஹமேவ அக்ஷயக்காலஹ தாதாஹம் விஸ்வதோ முகஹம். ஸ்ரீமதே பகவதே பாஷ்யகாராய நமஹ. இப்பொழுது அடியன் சொல்றத எல்லாரும் திருப்பி சொல்லுங்க. அக்ஷராணாமகாரோஸ்மி, அக்ஷராணாமகாரோஸ்மி த்வந்த்வசாமாசிகஸ்ய ச, த்வந்த்வசாமாசிகஸ்ய ச அஹமேவாக்ஷயஃ காலஹ, அஹமேவாக்ஷயஃ காலஹ தாஹம் விஸ்வதோ முகஹ, தாஹம் விஸ்வதோ முகஹ. இப்பொழுது இந்த ஸ்லோகங்களை நாம் அனைவரும் சேர்ந்து பாராயணம் செய்யலாம். அக்ஷராணாமகாரோஸ்மி த்வந்த்வசாமாசிகஸ்ய ச அஹமேவாக்ஷயஃ காலோ தாதாஹம் விஸ்வதோ முகஹ. நம்மளுடைய ஹிந்து தர்மத்தில் கிம் தாத வேதாகம சாஸ்திர விஸ்தரைஹி தீர்ச்சைரணைகைரபி கிம் பிரயோஜனம், யத்யாத்மனோ வாஞ்சசி மோக்ஷ சாதனம், கோவிந்த கோவிந்தேதி ஸ்புடம் வதா என்று நாம சங்கீர்த்தனத்தினுடைய பெருமையை விளக்குகிறது இந்த ஸ்லோகத்தில். கிம் தாத்தா, ஏ அப்பனே, வேத ஆகம சாஸ்திர விஸ்தரைஹி, வேதம் ஆகமம் சாஸ்திரங்கள் அதை விஸ்தாரமாக, தீர்ச்சைஹி தீர்ச்சங்களினால், அநேகைஹி தீர்ச்சைஹி அநேகமான தீர்ச்சங்களால், கிம் பிரயோஜனம், அதனால் பிரயோஜனம் இல்லை என்று இல்லை. அதுக்கு மேலே ஒரு விஷயத்தை சொல்ல போகிறார். என்ன சொல்ல போகிறார்னா, யத்யாத்மனோ வாஞ்சசி மோக்ஷ சாதனம், மோக்ஷத்துக்கு சாதனமாக உள்ள ஒரு சமாச்சாரம் இருக்குது, அதை யார் விரும்புகிறானோ அவன் என்ன பண்ணணும்னா, கோவிந்த கோவிந்தேதி கோவிந்த கோவிந்தா அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கணுமா, ஸ்புடம் வதா, ரொம்ப தெளிவாக சொல்லுப்பா அப்படின்னு சாஸ்திரம் காட்டி கொடுக்குறது. இதில் வேத நிந்தை இல்லை, சாஸ்திர நிந்தை இல்லை, ஆகம நிந்தை இல்லை, அதை காட்டிலும் சுலபமான மோட்ச சாதனம் கோவிந்த கோவிந்த கோவிந்தா அப்படின்னு சொல்லியிருந்தாலே போதும் அப்படின்னு சாஸ்திரம் காட்டுறது.
கோவிந்தான்னு சொல்றதுனால பலவிதமான லாபம் கிடைக்கும் அப்படிங்கிற மனோநிலைக்கு வரணும் அப்படிங்கிறதுக்கு தான் ஸ்புடம் வதா, தெளிவாக சொல்லுப்பா இதனால் பலவிதமான லாபம் கிடைக்கிறது அப்படின்னு சாஸ்திரம் சொல்லி கொடுக்கறது. அதனால் கோவிந்தா கோவிந்தாங்கிறதுல லஜ்ஜை இல்லாமல் நல்லா எரிஞ்சு சொல்லணும். சொல்கிறதுனாலேயே பகவானுடைய பிரீத்தி நம்மளுக்கு ஏற்படும். அதனால் இப்போது பகவன் நாம சங்கீர்த்தனத்தை நாம் எல்லாரும் கேட்கலாம். சஞ்சரதர சுதா மதுர துவனி
இந்த நிகழ்ச்சியில் இதுவரை நாம் செய்த பாராயண ஸ்லோகங்களில் ஏதேனும் அக்ஷரதோஷம் இருந்தால் அதை நிவர்த்திக்கும் பொருட்டு சுவாமியிடம் க்ஷமா பிரார்த்தனை செய்வோம். அஜக்ஷமா பிரார்த்தனா யதக்ஷரபத ப்ரஷ்டம் மாத்ராஹீனஞ்ச யத்பவேத் தத்ஸர்வம் க்ஷம்யதாம் தேவ நாராயண நமோஸ்துதே. அச பகவத் சமர்ப்பணம் காயேன வாசா மனசேந்திரியைர்வா புத்தியாத்மனா வா ப்ரக்ருதே ஸ்வபாவாத் கரோமி யத் யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி. அச லோக க்ஷேம ப்ரார்த்தனா சர்வே பவந்து சுகினஃ சர்வே சந்து நிராமயாஹ சர்வே பத்ராணி பஷ்யந்து மா கஷ்சித் துக்க பாக் பவேத். சுவாமியினுடைய கிருபை நாம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டி மங்களா சாசனத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. நாளை மீண்டும் இதே நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். ஓம் நமோ வெங்கடேஷாய. அச மங்களம் ஸ்ரீய காந்தாய கல்யாண நிதயே நிதயேர்த்தினாம் ஸ்ரீ வேங்கட நிவாசாய ஸ்ரீநிவாசாய மங்களம். வெங்கடேஷ பிரயச்ச பிரயச்ச.